வணக்கம். 4 மணி செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மணிப்பூர் தலைநகர் இம்பாலுக்கு சென்றடைந்தது எதிர்க்கட்சி கூட்டணி எம்பிக்கள் குழு. பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல். மணிப்பூரில் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் மிகவும் அச்சத்தில் உள்ளனர். முகாமில் உள்ளவர்களை நேரில் சந்தித்த காங்கிரஸ் மக்களவை குழு தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி பேட்டி. மணிப்பூர் ஒற்றுமை ஒருங்கிணைப்பு குழு சார்பில் தாவ் மைதானத்தில் அமைதி பேரணி. மொய்தி பழங்குடி இனத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. மணிப்பூரில் பெண்கள் கொடுமைப்படுத்தப்பட்ட விவகாரம் குறித்து சிபிஐ வழக்கு பதிவு. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பரிந்துரையை ஏற்று விசாரணையை தொடங்கியது. தமிழ்நாட்டில் பாஜக நடத்துவது பாவ யாத்திரை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். மணிப்பூருக்கு சென்று அமைதி யாத்திரை நடத்த முடியாதது ஏன் என கேள்வி. குற்ற வழக்குகளுடன் மத்திய அமைச்சரவையில் இருப்பவர்கள் குறித்து மோடியிடம் கேட்கும் தைரியம் உண்டா. செந்தில் பாலாஜி குறித்து விமர்சித்த அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. தான் மக்களை சந்தித்து தேர்தலில் போட்டியிட்டு அமைச்சரானதாகவும் ஜெய்ஷா எப்படி பிசிசிஐ செயலாளர் ஆனார் என்றும் உதயநிதி கேள்வி. சேலத்தில் திமுக இளைஞரணியின் மாநாடு டிசம்பரில் நடைபெறும் எனவும் அறிவிப்பு. ராமேஸ்வரத்தில் அப்துல் கலாம் குறித்த புத்தகத்தை வெளியிட்டார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. விண்வெளித்துறையில் இந்தியாவின் சாதனைகளுக்கு அப்துல் கலாம் தான் காரணம் என பெருமிதம். ராமேஸ்வரம் மண்டபம் மீனவ கிராமத்திற்கு அண்ணாமலை பயணம். மீனவ மக்களுடன் கலந்துரையாடி கோரிக்கைகளை கேட்டறிந்தார். கல்வியாளர்களை ஆலோசிக்காமல் உயர்கல்வியில் பொது பாடத்திட்டம் அறிமுகம் செய்வதாக இபிஎஸ் கண்டனம். அவசரகதியில் திணிக்கப்படும் பொது பாடத்திட்டத்தால் தமிழ்நாட்டில் உயர்கல்வி கேள்விக்குறியாகும் என அறிக்கை. நெய்வேலியில் விவசாயிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு ஆதரிக்க கூடாது. என்எல்சியில் இருந்து ஆட்சி மாற்றத்திற்கான கவுண்ட் டவுன் தொடங்க வேண்டுமா என அன்புமணி கேள்வி. கடலூர் மாவட்டத்தில் கால்வாய் அமைக்கும் பணியை மீண்டும் தொடங்கியது என்எல்சி நிர்வாகம். சேத்தியாத்தோப்பு முதல் வளையமாதேவி வரை காவல்துறை பாதுகாப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பட்டாசு குடோனில் பயங்கர வெடி விபத்து. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உட்பட 9 பேர் உயிரிழப்பு. பட்டாசு வெடி விபத்தில் கிடங்கு அருகே இருந்த 2 வீடுகள், உணவகம் மற்றும் வெல்டிங் கடை சேதம். 9 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. பட்டாசு கிடங்கு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் உத்தரவு. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்த அமைச்சர் சக்கரபாணியை அனுப்பி வைத்துள்ளதாக அறிவிப்பு. வார விடுமுறையை கொண்டாட குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். நீண்ட வரிசையில் காத்திருந்து அருவியில் குளித்து உற்சாகம். வரத்து குறைவால் தூத்துக்குடி துறைமுகத்தில் மீன்கள் விலை அதிகரிப்பு. சீலா மீன் கிலோ 1500 ரூபாய்க்கு விற்பனை.
தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டதன் 3 ஆண்டு நிறைவை ஒட்டி அகில இந்திய கல்வி மாநாட்டை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. பள்ளிகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் முதல் தவணை நிதி விடுவிப்பு. சென்னை அம்பத்தூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. அடுத்தடுத்து 3 தொழிற்சாலைகளில் பரவியதால் வெளியேறிய கரும்புகை. வட மாநிலங்களில் தொடரும் கனமழை, வெள்ளப்பெருக்கு. ராஜஸ்தான், சத்தீஸ்கரில் கடும் பாதிப்புகள்.